ஏங்க இந்த மாட்டையும் கண்ணு குட்டியும் விட்டுட்டு அந்த ஆட்டோ மேக்கு போலாமா போலாமா ஆ சரி இங்க பாருங்களா அந்த வானிலை எப்படி இருக்குன்னு இப்ப மழை பெஞ்சது இல்ல இவ்வளவு அழகா எதுவும் இந்த இடத்துல மட்டும் கரெக்டா இவ்வளவு செமையா இருக்கு பாருங்க கொஞ்சம் கூட இதை எதிர்பார்க்கல நாங்க இப்படி ஒரு காட்சி இருக்கு என்ன நிம்மதியா இருக்கு தெரியுங்களா அழகோ அழகு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை ரொம்ப சவுண்டா இல்லாம ரொம்ப கம்மியா கட்டிருக்கோம் அவ்வளவுதான். எங்கள் பயணம் எங்களுக்கு மட்டும் இல்லாம அனைத்து நண்பர்களுக்கும் இனிதாய் அமைய வேண்டும். போலாம். அது ஏதோ டயர் ஒரு மாதிரியா ஒரு ஃபன் ஃபீல் ஆகுது. ஓகேங்க செமையா என்ஜாய் பண்ணிட்டோம் வச்சக் இதுக்கு மேலே அங்கேருந்து கிளம்புறோம் இதுக்கு மேலே நம்ம ஆட்டம் வெறித்தனமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்ல மாட்டேன் மேலுமே இதுக்கு மேலே ஜாலியாக ரிலாக்ஸாக அப்படியே போயிட்டே இருக்க பாருங்க மறுகையா அப்படிங்கிற ஒரு பேர் தான் செம்மையா இருக்கு அதாவது அந்த அருவியில் குறிச்சிட்டு குளிச்சுட்டு வந்தோம்ல அந்த அருவியிலேருந்து தண்ணி இங்கே வந்து வந்துட்டு இருக்கு செமானம் கழுமலை விட்டோம் நல்லா சூப்பராக இருக்கு பாருங்க இந்த அணை மேலே ஏஞ்சலை ஏற்ற போகிறோம் உள்ள ஓபன் இல்ல க்ளோஸ் ஆ போகல பாக்கலையே பார்க்கா ஓ ஓகே இந்தாண்டையும் க்ளோஸ் நினைக்கிறேன் க்ளோஸ் ஆ ஆ போலாம் போலாம் இது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க இங்கேருந்து ஒரு 73 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க நம்ம திருப்பத்தூருக்கு
பெட்ரோல் அடிச்சதுலேருந்து ஊரில் கிளம்புலேருந்து 1010 கிலோமீட்டருக்கு மேலே வந்து தாண்டி இருப்போம். 1010-1020 கிலோமீட்டர் கூட இருக்குங்க. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டேங்க் கீழே வந்து பெட்ரோல் இருக்கு. ஹாய், எப்படி ப்ரோ இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பார்த்தேன் ப்ரோ போகும்போது. வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமாம் ப்ரோ. எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணிருந்தீங்க? போட்டோ எடுத்துக்கலாமா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிருந்தீங்க? ஹாஃப் அன் அவர் முன்னாடி நீங்க இப்படி போனீங்களா? ஆமா, நான் வெயிட் பண்ணிட்டேன் ப்ரோ. நீங்க குண்டூர் போறேன்னு நினைச்சீங்க? இல்லடா, அந்த கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம். கோயிலுக்குள்ள போயிட்டு ப்ரோ, டீ குடிங்க ப்ரோ. ஆ, பரவாயில்ல பார்த்துக்கலாம். போட்டோ எடுத்துக்கலாமா ப்ரோ? ஆ, கண்டிப்பா. ஓ, எந்த ஊர் ப்ரோ நீங்க? சென்னை. சென்னை? நான் வந்து சேலம், சென்னையில இருந்து வந்துட்டு இருக்கேன். அவர் ப்ரோ? அவர் பெருந்துறை, தருமபுரி. சாப்பிட்டீங்களா? அங்கேயே பார்த்தோம் உங்களை, வண்டியில போயிட்டு இருந்தீங்க. பாத்தீங்களா? பார்த்தோம். சரி, அங்கதான் போயின்னு பார்த்தா அங்க ரோடும் சரியில்லை. ஏ, ஓ இல்ல, எல்லாம் ஆஃப் ரோடு ப்ரோ, உள்ள எல்லாம். ஆ, ஓகே, கண்டிப்பா. அதுக்கு என்ன ஹெல்மெட் கழிச்சு விஷயம் சின்ன பேக் கேமரா தான் இருக்கும். உங்கெல்லாம் மீட் பண்ணதான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வரக்கலையே, அதுவும் வெயிட் பண்ண பார்த்தியா, அதுதான் மிகப்பெரிய விஷயம். கண்டிப்பாக. தேங்க்யூ. ஓகே ஓகே. காடி கவர் இருக்கட்டும். ஓகே, அருண் விஜய். உங்க பேரு? ஜுனேத். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆ, பாய் பாய் பாய். பரவாயில்ல. பாய் பாய் பாய். நான் சேலம். ஆ, யா, தேங்க்யூ. ஆமாம் ஆமாம். எப்படினாலும் ஒரு 1 வீக் ஆகிடும். ஏன்னா ட்ராவலில் இருக்கும். இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு ட்ராவல்லே தான் இருப்போம். ஒரு 1 வீக் ஆகிடும்னு நினைக்கிறேன். பாரு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். V3 தானே? மிஸ்டர் அருண் விஜய். யா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. டோன்ட் வரி, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. உங்களோட அன்பு தான்டா, வேற என்னடா. பார்த்துக்கலாம், போகலாம். சரி, ஓகே, பாய் பாய். ஆ, பாய். வாங்கிட்டு இருந்தேன். சரி, ஓகே, பாய். இல்லை இல்லை, பரவாயில்ல பார்த்துக்கலாம். பாய் பாய் பாய். என்னங்க அடி புளிக்குது, அடி புளி, அடி புளி. ஆ, கோப்ரோ ஸ்டாப் ரெக்கார்டிங். கரெக்டாக அந்த இடத்துல வந்து மழை வந்தப்போ நாங்கள் வந்து கோப்ரோ கழட்டி கரெக்டாக வச்சுக்கிட்டோம். அங்கே நின்றுட்டு அந்த இடத்துல வந்து பசங்க சாப்பாருங்க. இங்கே ஒருத்தங்கிறானே ஷானு, என்னடா பண்ண, உளுந்து சில்லற வாங்கியிருக்கான். அதை பார்த்துக்கிறான் இல்லப்பில்ல. அது வந்து முன்னே போயிட்டு இருக்கும்போது உளுந்து சில்லற வாங்கியிருக்கான். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம், அதெல்லாம் நடக்கிறதான். ரொம்பலாம் இதை இல்லைங்க. அப்புறம் நம்ம பசங்க, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய லைட்டெல்லாம் அந்த அளவுக்குலாம் ஒன்று பார்த்துக்கலாம். இதெல்லாம் இருக்கிறது தான் ரைடிங் லைஃப், இதெல்லாம் இருக்கிறது தான். நான் வாங்கலையா, அந்த மாதிரி தான் இதெல்லாம் இருக்குது தான். நம்ம பசங்க பாருங்க. அப்படி நேம் சொல்லுங்க. மூணு பேரும். ஷானு. ஷானு. ஹமீத். ஹமீத். பராக். பராக். ஆ, நம்ப ஆள் பாருங்க. இந்தாண்டா
எங்க போனாலும் மழை டைம்ல எங்களுக்கு மிளகா பச்சி மட்டும் கிடைச்சிருது. ஆமா எல்லாம் வந்து மேல இருக்குறாங்க. ஆமா நம்ம பசங்களை கேட்டோம். ஓகே ஓகே ஓகே. நீங்க அவன் பேசிட்டோம் அதுக்குள்ள நான் கண்டிப்பா பண்றேன். ஓகே நம்ம பசங்களை கேட்டோம் மிளகா பச்சி ஏதாவது சூடா அப்படின்னாலும் இங்க இந்த பிளேஸ்க்கு வந்துட்டு மிளகா பச்சியோட உட்காந்துட்டு அப்படியே ஆளுக்கு ஒரு கை கடிச்சுக்கிட்டு கை கடிக்கல பச்சை கடிச்சுட்டு சரி ஓகேங்க சாப்பிட்டு கண்டினியூ பண்றோம். இந்த வேற ரொம்ப சவுண்டா இல்லாம ரொம்ப கம்மியா கட்டிருக்கோம் அவ்வளவுதான். இவ்வளவு நேரம் நான் பேசினதே வந்து பெரிய விஷயம். பட் இங்க இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. அது என்னன்னு கலவரம். ஒரு கலவரம் நடந்த பாரு. இவங்க அன்புக்கு வேற எல்லையே இல்லையா? இன்னைக்கு சண்டே இல்லையில சண்டே இல்லையில அப்சா இன்னைக்கு இந்த பிரியாணி எனக்கு தான். காலையில இருந்து அங்க டேடி போன் பண்ணி சொன்னாரு சண்டேல இருந்து தொடவே கூடாது. சண்டே மட்டும் தொடவே கூடாது. மத்த நாள் மத்த நாள்னா போப்போ ஸ்டாப் பண்ணிடணும். அந்த மாதிரி ஒரு ஐடியா ஏன்னா எங்களால இப்ப ஒதுக்கி பேச முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு இருக்கோம் அந்த நிலைமையில இருக்கும். ஓகே சரிங்க. இப்போ வந்து இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். எவ்வளோ நேரம் தான் இருக்கும்? த்ரீ ஹவர்ஸ் இருக்கும். த்ரீ ஹவர்ஸ் மேலே இருக்கும். பயங்கரமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இங்கேருந்து பிரிய போகிறோம். அப்படி இல்லைனா நாளைக்கு ஏலகிரி வாங்கடானே ஆள் ஆளுக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டானுங்க. கொஞ்சம் பிஸின்னு சொல்லிட்டேன் அவனே. சரி பார்த்துக்கலாம். இப்போ இங்கே இங்கே கிளம்புறோம். ஆமாம் அந்தாண்ட வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லாரிக்காரன் எல்லாத்தையும் தூக்கிடுவோம். என்ன தூக்கிடுவோம் ஃபஸ்ட்டு. அதனால இப்போதைக்கு என் பண்ணிக்கிட்டு பாய் பாய் சொல்லுங்கடா. ஓகே இங்கேருந்து கிளம்புறோம். பாய். சரி ஓகேங்க. இந்த கொம்பு பையனோட நான் வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டேன். இங்கே பாருங்க என்னென்ன வெஹிக்கிள் நிற்குது. கிட்டத்தட்ட இந்த மாதிரி நிறைய வெஹிக்கிள்ஸ் நிறுத்தணும்னு ஆசை எங்களுக்கும். இந்த மாதிரி காரும் கூட. ஆனால் தார் ஜீப் தான் நிறுத்தணும்னு ஆசை. உனக்கு உனக்கு என்னையா உனக்கு என்ன கார் மேல ஆசை? எனக்கு கார்ல எனக்கு ஒன்றே போதும். ஆல்ரெடி காரு கணக்காக ஒன்று வாங்கி வச்சிருக்கிறான். வேற ஒன்றும் இல்லை. அது காரு அது காரு இல்லைங்க அது கப்பலுங்க. திருப்புறத்துக்குள்ள உயிர் போய் உயிர் வந்துடுது. ஆனா இன்னைக்கு ரைடு பயங்கர என்ஜாய்மெண்டா போச்சு. ஏன்னா நாங்க ரைடு பண்ணல. ஏன்னா எங்களோட நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோட பயங்கர ஃபன் பண்ணிட்டு பயங்கர ஜாலியா இருந்தோம். அது வந்து எங்களுக்கு இதுவே வந்து பிடிச்சிருக்கு. ஆனா ரைடு பண்றப்ப நாட்கள் இழுத்துட்டு போவோம் டைம் இழுத்துட்டு போவோம். ஆனா இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் வந்து இது யாருமே பண்ணாத ஒண்ணு. யூடியூப் ஃபீல்ட இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து வீடு பண்ணது யாருமே இல்லை. சரி ஓகேங்க. இதுக்கப்புறம் ரூமுக்கு போய் பிளாக் பண்ணுறேன் வேறு வழியில். ஐயோ அப்படியே. சரி ஓகேங்க. ரூம் போய் கண்டினியூ பண்ணுறேன்.